ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் எல்லாமே திருப்பதி சம்மந்தப்பட்ட வீடியோ கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. இன்றைக்கி எதெல்லாம் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி நாளை முன்னிட்டு நிறைய தரிசனங்களை ரத்து செஞ்சுருக்காங்க. தீபாவளி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தரிசனத்தை ரத்து செஞ்சு நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி தீபாவளிக்கு தரிசனம் வந்தால் எவ்வளோ நேரம் சாமி தரிசனம் ஆகும்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. அதே மாதிரி இன்றைக்கி இலவச தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, கூட்டம் குறைஞ்சிருக்கா, தரிசனத்துக்கு வரலாமா, 300 ரூபாய் தரிசனம், இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, திருமலையில் இன்றைக்கி ஆஃப்லைன் ரூம் கிடைக்குதா, எவ்வளோ நிலவரத்தில் இருக்குது, திருப்பதியில் இன்றைக்கி ஆஃப்லைன் ரூம் கிடைக்குதா, திவ தர்ஷன் டிக்கெட் அப்டேட் யாராவது வந்துச்சான்னு கேட்குறீங்க. நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ ஒரு 1K 2K போனாலுமே அதில் பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஒரு 50 பேர் தான். இருந்தாலுமே புதுசாக வர்றவங்களுக்கோசம் தான் இந்த விஷயத்தை அகெயின் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்குது. அந்த 50 சப்ஸ்கிரைபரும் நீங்கள் கேட்குற கேள்வி தான், எதுக்குங்க அதே கான்செப்ட் பேசுகிறீங்க. புதுசாக வர்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, அதனால சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் படித்தாலே உங்களுக்கு உண்டான விஷயங்கள் புரியும். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு பக்தர்களுக்கு போய் சேரும். சமீபத்தில் திருமலைக்கு போயிருந்த தரிசனத்துக்கு போயிருந்த பக்தர்கள் யாரும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க இவ்வளோ நேரம் ஆச்சு, 300 ரூபாய் தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க இவ்வளோ நேரம் ஆச்சு, திருமலை ஆஃப்லைன் ரூம் ட்ரை பண்ணோம் இவ்வளோ நேரம் ஆச்சு, திருப்பதி ஆஃப்லைன் ரூம் ட்ரை பண்ணோம் இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா அதை நான் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் அதை படிக்கும் போது நிறைய பயனுள்ளதாக இருக்கும். என்ன டேட்னு மென்ஷன் பண்ணி கொடுங்க, அதான் முக்கியம். ஃபஸ்ட்டு தீபாவளி அப்டேட்டை பார்த்துருவோம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நேற்று விட்டு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும் திருமலையில். அதை முன்னிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, டிடிடி கேன்சல், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த 3 சேவா நாங்கள் ரத்து செஞ்சிட்டோம். சலசர தீபார சேவா மட்டும் 5 மணிலேருந்து 7 மணி நடத்தலான்னு இருக்கோம். மற்ற எல்லா சேவாவே நாங்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கேன்சல் செஞ்சிட்டோம்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ன்றதுனால நிறைய விசேஷ பூஜைகள் நடக்கும், கோயில் பூரா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி, அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய ரத்து செஞ்சுருக்காங்கன்ற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அந்தந்த சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த வெரிஃபிகேஷனையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி இலவச தரிசனம் கூட்டம் குறைஞ்சிருக்குங்க. நேற்று சொன்ன போல் இன்றைக்கும் கூட்டம் குறைஞ்சிருக்கு. தரிசனத்துக்கு இலவச தரிசனம் வர்றவங்க இன்னுமே தாராளமாக வரலாங்க. இனிமேல் ஒரு 7 மணி நேரத்துக்குள்ளே கூட முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அதனுடைய விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிடும். டேட்டா கிடைச்சோடனே கூட ஒன்று ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி காலை நிலவரப்படி இலவச தரிசனம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 16 மணி நேரமாக இன்றைக்கி இலவச தரிசனம் இருக்குது. 8லிருந்து 16 மணி நேரமாக இலவச தரிசனம் இன்றைக்கி இருக்குது. நாளைக்கு இதோட குறையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திரும்பியும் திருமலை இயல்பு நிலைக்கு திரும்பிடும். இயல்பு நிலைக்கு திரும்பும்போது வர வேண்டிய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், வேழன், வெள்ளி இந்த 4 நாள் தரிசனம் பார்த்திங்கன்னா ஒரு 6லிருந்து 9 இல்லை 12 மணி நேரத்துக்கு தரிசனம் முடிச்சிடலாம். வார இறுதி நாளில் ஒரு 12லிருந்து 20 மணி நேரம் மட்டும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும், மற்ற நாளெல்லாம் ரொம்ப தரிசனம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். 300 ரூபா தரிசனம் எடுத்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. 45 நிமிஷம் 300 ரூபா தரிசனம் கூடுவோம் வச்சு தகவல் இருக்குது. 300 ரூபா தரிசனத்துக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேட்டி சட்டை இம்பார்ட்டண்ட்டுன்னு கேட்குறீங்க. ரூல் படி இம்பார்ட்டண்ட், ஆனால் அவங்க செக் பண்ணலன்றது தான் உண்மையான விஷயங்கள். இதே வார இறுதி நாளில் சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா தரிசனம் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், செவ்வாயிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒரு 1.5-2 மணி நேரத்துக்குள்ளே முடியத்துக்குண்டான வாய்ப்புகளும் இனிமேல் இருக்குது. திருமலையில் இனிமேக்கு க்ரௌடு ரொம்ப கம்மியாகிடும். இதாவது ஜனவரி மாதம் மட்டும்தான் க்ரௌடு அதிகமாகும். சொர்க்கவாசல் திறக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு க்ரௌடு அதிகமாகும். அது வரைக்கும் க்ரௌடு அதிகமாகாது. அது வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். தரிசனத்துக்கு வர்றவங்க தாராளமாக வந்து சாமி தரிசனம் பார்க்கலாம். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குன்றது தான் என்னுடைய அப்டேட், ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இன்ஃபர்மேஷனை இவ்வளோ கிளியராக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பல பேர் ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். திருமலை ஆஃப்லைன் ரூமை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி காலையில் 5 மணிலேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸ், ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அலிப்பிரி நடைபாதை முடியும் மேடம், ஸ்ரீவாரி நடைபாதை முடியும் மேடம், இந்த இடங்கள் எல்லாமே திருமலா ரூம்ஸ் புக்கிங் தராங்க. ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்ருக்கு திருமலா ரூம்ஸ் வந்து. திருமலா ரூம்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி திருமலா ரூம்ஸ் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து ரூமோட ரெண்ட் 100 ரூபாய், கேஷ் டெபாசிட் 500 ரூபாய். ரூமை காலி பண்ணும்போது அந்த ஒரு வாரம் கழிச்சு, நீங்கள் ரூமை காலி பண்ணணும் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் அந்த 500 ரூபா ரிவர்ஸ் ஆகும். அது வரைக்கும் ரிவர்ஸ் ஆகாது, ஓகேங்களா? திருமலைக்கு வரும்போது கேஷ் ஹேண்டில் பண்ணுற மாதிரியும்
கூகுள் பே ஃபோன்பே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு விதத்துலையுமே வாங்க. ஏன்னா சப்போஸ் சர்வர் ஒரு கால்னால் கேஷ் ஹேண்டில் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, லாக்கர் ஃபெசிலிட்டி இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக தான் கிடைக்குது. வார இறுதி நாளில் மட்டும்தான் லாக்கர் ஃபெசிலிட்டி கிடைக்கும், தட்டுப்பாடு இருக்குது. மற்ற நேரங்களில் எல்லாமே லாக்கர் ஃபெசிலிட்டி ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. சரிங்களா, இலவச தர்சன் டிக்கெட், திவ்ய தர்ஷன் டிக்கெட், இது ரெண்டுக்குண்டான அப்டேட் இது வரைக்குமே வரல, வந்தால் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு மாதத்துக்கு முடி விட்டு அறிவிப்பில் நாங்கள் இலவச தர்ஷன் டிக்கெட் தரலான்னு இருக்கோம், திருப்பதியிலே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாதிரி திருமலா ரூம்ஸ் புக்கிங்கில் திருப்பதியிலே கொண்டு வரலான்னு இருக்கோன்ற விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது புரட்டாசி மாதம் முடிஞ்ச உடனே நாங்கள் சோதனை முயற்சியாக செஞ்சு பார்க்கலான்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எப்போ வரும் அந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட அப்டேட் கிடச்சோடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் அந்த அப்டேட் எதுவுமே கிடையாதுன்றது உண்மை. சரிங்களா, நடைபாதையில் சொல்கிறதுக்கு எல்லா பக்தர்களுக்கும் அனுமதி. வழிப்பறை நடைபாதை காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து பொழுதுக்கு 5:30 to 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இந்த ரெண்டு நடைபாதையில் நடந்து சென்றாலுமே கூட தான். இலவச தர்ஷன் கியூ எங்கே ஜாயின் ஆகுதோ அங்கே தான் போய் நீங்கள் ஜாயின் ஆகணும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான தர்ஷன் எதுவுமே இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல. அதை ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அதனோட அப்டேட் உங்களுக்கு கூட கொடுக்குறேன். திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் கேட்டிங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரமாக இன்றைக்கி இருக்குது. 2 வீலர் வந்தால் காலைல 4:00 பொழுதுக்கு 8 மணி வரைக்கும். லாஸ்ட்டு பஸ்னால் 11:30 to 11:30 காலைல ஃபஸ்ட்டு பஸ்னால் 3 மணி. சரிங்களா, வேறு என்ன டவுட் இதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல பக்தர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்களுடைய கருத்து என்னன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.